ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மை கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மீல்ஸ் தான் எங்கள் வீட்டில் லன்ச் செஞ்சுருக்கோம். கீரை மசியல், மிளகு சீரக ரசம், மசாலா உருளைக்கிழங்கு, ஒரு மேங்கோ ஸ்வீட்டு. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு லன்ச்சுக்கான மீல்ஸ்க்கான எல்லா தேவையான பொருட்களும் நான் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி, மசாலா எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா நான் என்னென்ன பண்ணுறேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு மீல்ஸில் வந்து லன்ச்சில் மேங்கோ ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பால் நல்லா கொதிச்சு திக்காகணும். அதனால் நான் சமையல் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நல்லா 6 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் நல்லா காஞ்சிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது ஃபஸ்ட்டு கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கீரை மசியலுக்கு வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றியிருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு நல்லா. 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கீரைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாமா. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் எண்ணெயிலே வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை வந்து எடுத்திருக்கேன். நம்ம முளைக்கீரை, சிறுக்கீரை, அந்த மாதிரி எல்லா கீரையிலுமே இது செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை 1-2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கீரை வந்து நல்லா மூடி போட்டு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி மிளகு சீரக ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம். மிளகும் சீரகமும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். புளி கொஞ்சமாக, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம் போட்டுக்கிறேன். இது வந்து பருப்பு வேக வச்ச தண்ணியும் நான் இதிலே கலந்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கரைச்சிக்கலாம். புளி சக்கை மட்டும் நீங்கள் கையால் தனியாக எடுத்துடலாம். இதை கரைச்சிட்டு இதில் நம்ம மிளகு சீரகத்தை பொடி பண்ணி சேர்த்துடலாம். ரசத்துக்கு தேவையான எல்லாமே கரைச்சிட்டேன். புளி சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். நான் வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணுறேன். அதனால் கலர் வந்து கொஞ்சம் வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. கருப்பு புளி ரொம்ப உடம்புக்கு நல்லது. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிளகு சீரகத்தை பொடி பண்ணதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்கினா ரசம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரை பார்த்தா 2 நிமிஷம் தான் வதக்கியாச்சு. மூடி போட்டால் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். தோரம் பருப்பை 100 கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அதாவது நம்ம குழம்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற பொடி தான் அது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடலாம். குழம்புக்குள் போட்டுக்கொள்ளே அதோட பச்சை வாசனை போனால் நம்மளோட கீரை மசியல் ரெடி ஆகிடும். இது 1/2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பால் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காயிருக்குன்னு. இதில் இப்போது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அது நல்லா கரையணும். பாலோடு சேர்த்து கொதிக்கணும் நல்லா. கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள். இது ரெண்டும் நல்லா நாட்டு சக்கரையும் ஏலக்காவும் நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டோம். நல்லா கொதிச்சு கலர் மாறிடுது. இதில் சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ண மேங்கோவை இதில் சேர்த்துக்கலாம். மேங்கோ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். முந்திரி பருப்பும் பாதாமும் நான் மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து இப்போ 1 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சா நம்மளோட மேங்கோ ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்ல ரொம்பவே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கீரையை திறந்துட்டேன், நல்லா கொதிச்சாச்சு. நம்ம போட்ட சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போய் கீரை நல்ல வாசனையா இருக்கும். இப்போ நம்மளோட கீரை மசியல் ரெடி. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ரசத்தை நம்ம இப்போ துவைச்சிடலாம். நான் வந்து நம்மளோட மேங்கோ ஸ்வீட் ரெடி ஆயிட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கொதி வந்தாச்சு. சூப்பரா மேங்கோ ஸ்வீட் ரெடி. ரசத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஒரே ஒரு மிளகாய் தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடுகும் மிளகாவும் நல்ல எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச ரசம் கருவேப்பிலை கொத்தமல்லி. இது வந்து ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரசத்தை இறக்கிடலாம். ரசம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இந்த நொறை அடங்கிடக்கூடாது. இப்போவே நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நம்மளோட மிளகு சீரக ரசம் ரெடி. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா போட்டு பண்ண போகிறோம். நம்ம கீரைக்கு சூப்பராக இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக இல்லை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நல்லா வதங்கட்டும். இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. நான் வந்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதனால இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. நறுக்கு நறுக்கு நிற்கக்கூடாது உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது. தக்காளி பழம், ஒரு சின்ன தக்காளி பழம் தான் போட்டுருக்கேன் நான். இது கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 மிளகாய், 4-5 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சுட்டு நம்ம போட்ட மசாலாவும் அரைச்சாச்சு. பூண்டு, கசகசா, சோம்பு, 2 நம்ம மிளகாத்தில் போட்டு அரைச்சிருக்கோம். அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காரத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்து தக்காளி கூட போட்டு வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம்னா உருளைக்கிழங்கு ரொம்ப வந்து குழஞ்சி போயிடும். இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம போட்ட மசாலா வந்து உருளைக்கிழங்கு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கலந்துட்டு இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அதை டேஸ்ட் எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா நம்ம மசாலா உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகியாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் திருப்பி திருப்பி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுட்டேன். மசாலா நல்லது ப்ரௌன் கலரில் மாறிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லி. உருளைக்கிழங்கு சூப்பராக நல்லா வாசனையாக ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி எங்களோட லஞ்சு கீரை மசியல், உருளைக்கிழங்கு மசாலா, மேங்கோ ஸ்வீட்டோட ரெடி ஆகிட்டு. சூப்பராக இந்த லஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.